திரைக்கு பின்னால். எம்ஜிஆர் சாதாரணமாக வந்து வந்தார் நடித்தாரு, நடிப்பில் திறமை காட்டி வந்துட்டாருன்னு யாரும் நினைக்காதீங்க. அப்படி திடீர்னு வந்து ஒரே படத்தில் உச்சத்துக்கு போனவர் ஒன்லி சிவாஜி அண்ணன் மட்டும்தான். ஆறு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணுறது யாரும் காசு கேட்காதீங்க, என்னுடைய அக்கௌண்ட்டில் போடுங்க. தேவருக்கு ஆறு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி அவர் கையில் கொடுத்துருங்க, அது உங்கள் வேலை. சரிங்க, தேவர் நல்லா வந்துருச்சுட்டு வெளியில் இப்படி இப்படி வெளியேறாரு. அவர் ஸ்டில்லுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யார், எம்ஜிஆருக்கு. டபார் எம்ஜிஆரை பார்த்துட்டார் தேவர், எம்ஜிஆர் தேவரை பார்த்துட்டார். அது ஒயிட்டில் கொடுத்தாரா இல்லை பிளாக்கில் கொடுத்தாரா நமக்கு அதெல்லாம் தெரியாது. 10 லட்சம் கொடுத்தாச்சாங்க, கொடுத்து லைன் எடுத்துட்டாங்க. மழை மழை மழைன்னு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே மின்சாரம் கோயிலுக்கு வந்துருச்சு. எங்கே மருதமலைக்கு மலையில் வரும். அந்த புண்ணியத்தை தேவர் தான் செஞ்சார். ஏன்னா முருகன், மருதமலை முருகன் தான் அவர் கண்கண்ட தெய்வம். பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டுருப்பீங்க, மருதமலை முருகனை பற்றி அப்படி உருக உருக பாடி அழுவார். மருதமலை மாமணியன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்படி பாடும்போதெல்லாம் அழுதுருவார் அவர். இப்படி ஒரு பக்தர். அந்த கோயிலில் விளக்கு இல்லைன்னொன்னு தன் கையில் இருக்க பணத்தை போட்டு மின்சாரத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துட்டார். கொண்டுட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மின்சாரத்தை கொண்டு வந்தால் அது யார் முத முத சுவிட்ச் ஆன் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஐபி வந்தால் தானே அதுக்கு ஒரு பெருமை இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு கோயிலில் சொல்லியிருக்கா. அப்படியா, நான் எம்ஜிஆரே கூட்டு வரேன்யான்ட்டார். அப்போ எம்ஜிஆர் கோயிலுக்கு போகக்கூடாது, கழகத்தில் அப்புறோடு கட்டுப்பாடு இருந்த காலம் அது. நேரம் எம்ஜிஆர்கிட்ட போனார், முருகா நாங்கள் என் பணத்தை சொந்த பணத்தை போட்டு மின்சார லைன் எழுத்துட்டேன், கோயில் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு விரலை வச்சு அப்படி பண்ணுற டக்குனு அமுக்குங்க, எது என்னென்ன விவரமா சொல்லுங்கள், நீங்கள் தான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். அண்ணா என்னென்ன கட்சியில் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, அப்போ அவ்வளோ கட்டுப்பாடு அந்த காலத்தில். அப்போ தான் டிஎம்கே ஆட்சி வந்து புதுசு. நான் தான் கோயிலுக்கெல்லாம் நம்ம ஆளுகளை யாரும் போகக்கூடாதுன்னே, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாரும் போகிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது முருகா, நீ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாதே இல்லாட்டி இருட்டுக்குள்ளேயே முருகன் கிடப்பேன் அப்படி அப்படின்ட்டார். அவருக்கு தர்ம செகண்டமாக போச்சு. ஆனால் நேர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்ஜிஆர் பயங்கரமான பக்தன், கட்சிக்காக கட்டுப்பாடோடு இருக்கார் தவிர அவர் தெய்வ நம்பிக்கையில் ரொம்ப மூழ்கி போனவர். எப்படி தேவரண்ணன் வேறு இப்படி ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு லைட்டு போடுறது கோயிலுக்கு கூப்பிட்றாரு, சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம் அவ்வளோதான், காசு கூட செலவில்லை, எப்படி போகணும் என்னும்போது அப்போ சொல்கிற அண்ணே நான் வர்றேன், நான் வர்றதும் போகிறதும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்களும் சொல்லாதீங்க, கரெக்டாக நான் வந்துட்டேங்கிறத ஒரு ஆள் மூலியமாக சொல்கிறேன், நீங்கள் கோயிலில் முதல்ல போயிருங்க, சிக்னல் கொடுக்குறேன், நீங்கள் ஓகேன்னு அந்த ஆள் பண்ணுன்னா எங்கே சுவிச்சு இருக்குன்னு சொல்லுங்க, ஆன் பண்ணிட்டு வடக்கடனே ஓடி வந்துடுறேன்னாரு. சரி முருகான்ட்டார். அதே மாதிரி கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் எம்ஜிஆரும் மருதமலையில் போனார், இரவோட இரவா எல்லாம் தேவருடைய ஏற்பாடு. போய் கரெக்டாக அவர் மூலஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அந்த இந்த வழக்கில், என்ன வழக்கில் முருகன் கோயிலில். எப்படா எம்ஜிஆர் வருவார் வருவார், எல்லா பக்கமும் பவர்ஃபுல் லைட் போட்டாச்சு. வந்த உடனே சிக்னல் கொடுத்தான் ஒருத்த வந்து, தேவரண்ணே எம்ஜிஆர் வந்துட்டாரு, சுவிட்சி ஆன் பண்ண சொல்கிறா அப்படின்னாரு. போட்டார் பாருங்க சுவிட்சி, அவர் அந்த கோயிலுக்குள்ளே விக்கிரகத்தை சுற்றி அப்படி ஒரு லைட் பண்ணி சூரியனே உதயமாக பளிச்சுன்னு அண்ணன் முருகன்னு கத்திட்டார். அப்படி ஒரு அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி பண்ணா முருகனே வந்து நேரம் கத்துறாரு, அழுகிறாரு, முருகா முருகா முருகான்னு கத்துறாரு. கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கார் அவர், தெரியாமல் வந்து தெரியாமல் இல்லை திருப்பி போட, இவர் அழுதுகிட்டு இருக்கலாம் விடிய விடிய, அவர் போகலைன்னா அவரெல்லாம் அழுதுகணும். என்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கட்சிக்காரர் சொல்லிட்டாருன்னா அதில் அவர் தர்மம் கூப்பிட்ற முருகனை கூப்பிடுற, எந்த முருகனுங்க உள்ள இல்லைன்னா எம்ஜிஆர் கூப்பிட்றான்ட்டான் போய் அடையே உங்களை தேவர் உள்ளே கூப்பிட்றாருங்க கூப்பிட்றான்னு அவர் வந்ததும் வந்தாச்சு அந்த ஆள் சொல்ல வேண்டியதே கேட்கணும் இல்லையே, உட்கார் முருகான்ட்டாரு. உடனே ஏய் முருகன் மேலே அவன் அவசியம் பண்ணுறான் அப்படின்னா எம்ஜிஆர் மேலே அவசியம் பண்ணி கடைசியில் ரெண்டு பேருக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு அதுவோட இரவா தப்பிச்சு வந்துட்டார். யாரே வந்துட்டு இது ரகசியமாக இருந்தாலும் கூட லீக் அவுட் ஆகாமல் இருக்குமா, அப்படியே எத்தனை பக்தன் இருந்தாலும் கட்சிக்காரங்க கண்டுக்கலை. ஏன்னா எம்ஜிஆர் ஃபுல் ஸ்விங்கில் வந்துக்கிட்டு இருக்காரு, கட்சியை வளர்த்தது எம்ஜிஆர் தான், எம்ஜிஆரை வளர்த்தது கட்சி தான், ரெண்டு ரெட்ட பிள்ளைங்க அப்படி போயிட்டுருக்க நேரத்தில் இது ஒரு நிரடலை வர வேண்டாம்னு அவங்க அப்படியே அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்க. இவரும் அதை பற்றி பேச்சில் இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுட்டார், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.
சுட்டா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டா மற்ற அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தேன். இதில் இந்த குண்டு தொண்டதெல்லாம் நிற்குது. இந்த டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த குண்டை இப்போ எடுத்தோம்னா மூளை அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல டெலிகேட்டாக குண்டு நிற்குது. இதை ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்தோடு மூளை அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன செய்யும்போது இது தானாக கொஞ்சம் டைம் போட்டும் தானாக வெளியில் வந்தால் வரணும்னு டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணல. அந்த குண்டு எடுக்க முடியாமல் அந்த குண்டு கட்டு நீங்கள் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, கழுத்தோரமாக ஒரு கட்டு போட்டு அப்படியே ஸ்டில்லு அப்படியே இருப்பார் வீட்டில் ஆஸ்பத்திரியில். அதை ஸ்டில் எடுத்து போட்டு அப்போ அடுத்த இறைச்சியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம தம்மாளுக்கே விட மாட்டாங்களே, ஏதாவது ஒன்றுன்னா அதை வச்சு பூஸ்ட் பண்ணேன் பார்த்துருப்பீங்க. போஸ்டர் எம்ஜிஆருக்கு தொண்டை இந்த பக்கத்தில் ஒரு கட்டு போட்டு இப்படி இருப்பார். அது எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு பூரா வந்து போஸ்டர் ஒட்டி ஏற்கனவே ஜெயித்ததை விட அதிகமாக ஜெயிச்சு விட்டாங்க அடுத்த இறைச்சியில். இது நடந்தமாச்சார். இப்போ தேவருக்கு ஒரு கவலை, என்னடா ஒரு மனுஷன் யாருக்கும் தெரியாமல் நம்ம சொல்ல வழியெல்லாம் கேட்டு கட்டுப்பட்டு வந்து இப்போ கட்டோ அந்த குண்டு வெளியேறாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எடுத்தால் உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க, மூளை அஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. அப்போ என்ன முருகன் இருட்டுக்குள்ளே இருக்கான்னு தானே அவரே கொண்டு வந்து நான் சுவிச் ஆன் பண்ணேன். இப்போ அந்த முருகன்கிட்டே போய் கேட்போம், ஏன்னா உனக்கு ஒரு நியாயமாக இருக்கா அப்படி கேட்போம் அப்படின்ட்டு நேர எம்ஜிஆரை நீங்கள் வாங்க மருதமலைக்கு. ஏன்னு என்ன நீங்கள் வாங்க அந்த முருகனை என்ன அண்ணு ரெண்டு ஒன்று நான் கேட்டுறேன், என்னை விடுங்கண்ணே. ஐயா நான் விட மாட்டேன், நீ அந்த முருகன் இருட்டுக்குள்ளே இருக்க வெளிச்சம் போட்டு வந்தே இல்லை. இப்போ அந்த முருகனை ஒன்று உன் குண்டை வெளியேற்றணும் அந்த முருகன், இல்லை அந்த கோயிலில் குண்டு போட்டு அவனை மறுபடியும் இருட்டுக்குள்ளேயே வச்சிருவேன் அந்த முருகனுங்க அப்படின்னு கத்துறாரு. எங்கே தோட்டத்தில் போய் எம்ஜிஆர் தோட்டத்தில் இவர் தொல்லை தாங்க மாட்டாமல் கத்துறாருன்ட்டு முருகன் மேலே கோபப்படுறாரு. எப்படி உனக்கு வெளிச்சம் கொடுத்தவனுக்கு நீ அவன் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டே. அப்போ ஒரு அப்பவும் ஒரு சின்ன பிரேக் கொடுத்து தெரியுமா, ஐயோ இனிமேல் வராது பேச முடியாது பேச முடியாதுன்னு வார்த்தைகள் கிடச்சி. அதுக்கப்புறம்லாம் வார்த்தை கூட சரியாக சில வார்த்தைகளை வராது. சரிட்டு நான் சரி வம்படியாக தூக்கி எங்கே எம்ஜிஆர் வண்டிக்குள்ளே வச்சு மருத்துவமனை கூட்டு போயிட்டார். அவருக்கு ஒரு வேதனை இருக்க முடியாது, யார் மூலியமாக அது கொண்டு வெளியே வராதானே. போய் நான் சார் முருகா நான் சொல்கிறத கேளு, நீ இருட்டுக்குள்ளே இருந்த நான் செலவு பண்ணேன், ஆனால் இந்த மகாராஜா வந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து பெரிய எதிர்ப்புகளெல்லாம் தவிர்த்து வந்து வெளிச்சத்தை கொடுத்தேன். இப்போ அவன் வாழ்க்கை நீ இருட்டாக்கலாமா? நீ உடனடியாக அந்த குண்டை ஒரு வாரத்துக்குள்ளே வெளியே கொண்டு வரல, நான் உன் கோயிலை மறுபடியும் இருட்டாக்கிடுவேன் குண்டு போட்டுருவேன் அந்த குண்டை வெளியே தப்பேன் இப்படி போட்டு கத்தி கித்தி அழுதுட்டு திருப்பி கொண்டாந்து வீட்டில் விட்ட மெட்ராஸ் கூப்பிட்டு வந்துட்டாருங்க. அவர் ஒன்றுமே பேசலை, ஏன்னா அவர் ஒரு முருக பக்தை உணர்ச்சி வச்சு போகிறாரு, தெய்வத்துக்கிட்ட சண்டை போடுறாரு. அவர் தான் செலவு பண்ணார், அவர் தான் சுவிச்சான் பண்ண வச்சுனாரு, இப்போ நான் தான் வெளிச்சம் கொடுத்தேனான்னு சொல்கிறார். இப்போ இதில் என்னன்னு அவருக்கு ஒன்றும் பேச முடியலை, ஏன்னா அப்படி ஒரு நொந்து போயிருக்கார். வந்தாருங்க, ஒரு வாரம் கழிச்சு யாரும் நம்ப மாட்டேங்க, ஒரே வாரம் டைம், ஒரு வாரத்துக்குள்ளே தும்முன்னு அறுக்குண்டு வெளியே வந்துருச்சு. நம்புவீங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை அடிப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னா தேவர் சொன்னதை சொல்கிறேன். தேவர் என்கிட்ட சொன்ன டேய் நம்பினார் கெடுவதில்லைன்னு நான் தாண்டா எல்லாத்துலேயும் போட்டேன். அது கரெக்டாக நம்பி எம்ஜிஆர் அங்கே வந்தார், கரெக்டாக ஒரு வாரம் கழித்து கொண்டு வெளியே வந்துச்சுடா தும்முன்னு. அந்த நம்பிக்கை தாண்டா வேணும். அவர் அப்படியே அது வந்ததுக்கு பிறகு போய் பார்த்தேன், அழுதுட்டாரா, அண்ணே நீங்கள் நம்பினதுக்கு தெய்வம் எனக்கு கொடுத்துருச்சுன்னு கொண்டு வெளியே வந்துச்சுன்னேன்னு திக்கி திக்கி ரெண்டு பேரும் அழுதுருக்காங்க தனிமையை எங்கள் தோட்டத்தில். என்ன இருந்தாலும் தெய்வ செயலுங்கிறத யாராலும் மறுக்க முடியாதுன்னு சொல்கிறார் எம்ஜிஆர் போட்டுக்கிட்டு. அப்படி அவர் அந்த மாதிரி ஒரு காரியமெல்லாம் நடந்தது யாருக்கு தெரியும்? இதெல்லாம் அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பியாக பழகுனதுனால அவர் இப்போ இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய என்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்னென்னா, அவர் இப்போ எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிட்டார், மந்திரியான பேருகிறதே நான் அங்கே போய் வேலை பார்க்குறேன், அதனால் துணிஞ்சு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறார். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு உறவு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கழகத்துக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு தகராறு வந்துச்சு, இது உங்களுக்கு தெரியும். இவர் கணக்கு கட்டார், நீ யாரையான்னு கேட்குறதுக்கு கட்சியிலேருந்து தூக்கிட்டார் யாரோ எம்ஜிஆர். அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறார், அது நம்மளாம் அதை எடுத்துக்கிற வேண்டாம். எம்ஜிஆர் வேணும் பண்ணதையும் கேட்டார், அது தூண்டுதல்னு பேர் கேட்டார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மொத்தத்தில் கட்சியிலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். யார்? எம்ஜிஆர் வெளியிலேருந்து. அது என்ன 74 ஏதோ ஒரு வருஷம், நான் அப்போ வந்து நான் கதை எழுதிக்கிட்டு
சத்யா ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே ரூம் போட்டு நான் மதுர திருவாரில் உட்காந்து எழுதிக்கிட்டுருக்கோம். அந்த நேரம் பார்த்தா எங்கே பார்த்தா கட்சியை விட்டு விலகிட்டாருன்னு ஒன்று உடனே இவர் நேராக சத்யா ஸ்டுடியோக்கார் சொல்லிட்டு, சத்யா ஸ்டுடியோ அவர் சொந்த ஸ்டுடியோ தானே, அங்கே வந்து உட்காந்துருக்கார் சேரை போட்டு, ஒரே ஒரு சேரை போட்டு தனியாக உட்காந்துருக்கார் அவ்வளோ பெரிய வெட்ட வெளியில். கூட்டம் வருது பாரு இளைஞர்கள் கூட்டம், எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம். நாங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு கதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னடா சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா பசங்கள் எல்லாம் வாலிப பசங்க வந்துக்கிட்டு இருக்கா. நாங்கள் கதை டிஸ்கஸ் நிறுத்திட்டு நான் மதுரை திருமாரை என்னுடைய அசிஸ்டண்ட்டு பணசி மணி நோத்தி எனக்கு உதவியில் இருந்தார். நாங்கள் மூணு பேரும் போகிறோம், போய் கும்பிட்டோம் ஒரு முன்னால், உட்கார இடம் இல்லையன்றார். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஒரு உட்காந்து நீங்கள் உங்களை பார்க்கத்தே வந்தோன்னே இதுக்குள்ளே அவரை எங்ககிட்ட பேசவே முடியும். அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க, போட்டு எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி வாழ்க, என்னென்னமோ சொல்கிறாங்களே போட்டு அவர் எல்லாத்தையும் அமைதி 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 அமைதினு அமைதி காக்கிறாரு. அமைதி உட்காருங்க உட்காருங்க உட்காரு எல்லாம் உட்காருங்க சத்தம் போடாங்கிறாரு. ஸ்டுடியோவே ரொம்ப போச்சுங்க. ஒரு பத்து மணி நேரம் கூட அவள் அவர் கட்சியிலேருந்து விளையிட்டாருன்னு ஃப்ளாஷ் பண்ண பேப்பரில் அவ்வளோதாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே வந்து சேர்ந்து போச்சு. சரி ரைட், இப்போ கட்சியிலேருந்து விலகினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இப்போ விலகியாச்சு கட்சி ஆரம்பித்தாச்சு, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள்னு போட்டு ஆச்சு ஆரம்பித்தாச்சுன்னா பை எலெக்ஷன் ஒன்று வருது, எங்கள் திண்டுக்கல்லில் வருது. இப்போ டெஸ்ட்டு பை எலெக்ஷனில் நாம் நின்னோம்னா இப்போ தமிழ்நாடு பூராங்கிறது வேறு, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பை எலெக்ஷன் வருது, அதில் நம்ம நின்று பார்ப்போம் அதில் நமக்கு என்ன வெற்றியாக தோல்வியாகணும்னு. ஒருத்தர் அந்த ஏரியாவில் நிறுத்தினார், கட்சி சார்பில் நிறுத்தினார். அங்கேயும் பயங்கரமாக சில பேர்லாம் அவருக்கு வேண்டாதவங்கலாம், அவனுக்கு மலையாளி ஓட்ட போடாதீங்க அப்படி இப்படி, அங்கேயும் அவருக்கு மாதிரி எதிர்ப்பு உலகத்தில் யாருக்கும் இல்லைங்க. என்ன சொன்னாலும் அங்கே அங்கே எப்படி தெரியுமில்ல, இவருக்கு பேர் மச்சான், அது மச்சான் படம் வந்திருக்கும்போ, யார் எம்ஜிஆர் அண்ணன் சிவாஜி படுத்த அண்ணன் படம் வந்திருக்கும்போ பொம்பளைங்க, அது சிவாஜி வந்து அண்ணனா லேடிஸ்களுக்கு, எம்ஜிஆர் படம் மச்சான் படமா. இப்படிப்பட்ட நேரத்தில் பெண்கள்லாம் வெறி பிடிச்சி போயிருக்காரு மேலே, அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்தோடனே பொம்பளைங்க இறங்கிட்டா ஃபீல்டில் இறங்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கூட்டங்கள் வந்து இது. இப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஜம்ப் பண்ணி உங்கள்கிட்ட எலெக்ஷன் வந்துட்டேன். எலெக்ஷன் நடத்துறது ஒரு ஒரு ஏரியா இருந்தாலும் அந்த காலத்தில் இப்போ வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு ஒரு ஏரியா வந்து எலெக்ஷன் பை எலெக்ஷன் வச்சாலும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இது அந்த காலத்துலேயும் இருந்தது, இவர் காலத்து எம்ஜிஆர் காலத்தையே செலவு பண்ணால் தான் ஏன்னா போஸ்ட் ஓட்டணும்ல, அப்புறம் வர்றவனுக்கு சோறு போடணும்ல, டீயாவது வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு செலவாகும். அந்த செலவில் நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான், செலவாகி போச்சுன்னு கையை காட்டுவான். எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பத்து லட்சம் ரூபா தேவைப்பட்டது. அப்போ அது திண்டுக்கல் அரசியல், நாங்கள் ஹிந்தி படம், அது என்ன படம்னா தொழிலாளின்னு ஒரு படம், மஸ்தூர்னு நினைக்கிற ஹிந்தியில், அந்த கதை ஹிந்திக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தேவர ஃபிலிம்ஸில். திடீர்னு ஓடி வந்தான், எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் டிஸ்கஸ் இருக்குன்னு, அது ஆஃபீஸில் தேவர ஃபிலிம்ஸில். எம்ஜிஆர் 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 வேறு எம்ஜிஆர் வர்றாரு, அன்றைக்கி தெய்வம் மாதிரி தேவர் என்ன என்னடா சொல்கிறேன், ஏ எம்ஜிஆர் உங்களை பார்க்க வர்றாரு அப்படி, அடே என்னப்பா அப்படின்ட்டு அவர் கேட்கவே இல்லை, டபார்னு கதவை தந்துட்டு பெரிய மாலையோட வர்றாரு. எம்ஜிஆருக்கு மாலையோட தேவரனை கழுத்தில் வந்து போட்டாருங்க, நம்புவீங்களா? ஒழுங்குறாருன்றார் எல்லாரையும், வெளியே போகணுன்றார் எல்லாரும், நான் வெளியே ஓடி ஓட்டேன் டப்புனு கதை முடிஞ்சு. என்ன முருகா ஏது, ஆனால் பய எலெக்ஷன் நிற்க போகிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றும் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், நான் சொல்கிறது நீங்கள் சொன்னு எலெக்ஷன் வந்து இன்னும் 40 நாள் ஏதோ சம்திங் இருக்குது, ஒரு ஒரு தேதி 10 நாளுக்குள்ளே ஒரு படம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் தரேன், அது எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது தான், மக்களை கவர்றது, அதை நீங்கள்லாம் சேர்ந்து எடுத்து எனக்கு கொடுத்துடணும்னே, 10 நேரத்தை நைட் அண்டே போட்டு எனக்கு கொடுத்துடணும்னே. அந்த கதையில் நான் நினைக்கிறேன் நேரம் போல் சிஎம் ஆகலையில், இப்போ கட்சி விட்டுதானே வெளியே வந்திருக்காரு முருகா, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன், உடனே அந்த ஸ்கிரிப்டை போய் அவசியம் எழுதி அனுப்பி வைங்கட்டார். ரொம்ப நன்றி நேர்ந்து போயிட்டார். யார் செஞ்சாரு 10 நாளுக்குள்ள முடிக்கணும், டேய் கதைக்காரங்களா வாங்கடா வாங்கடான்றார். நாங்கள் எங்களுக்கு பேரெல்லாம் கதைக்காரங்க, உட்காருங்களா, டேய் நம்ம கதையை ஹிந்தி கதையை தூக்கி வைடா, அது மசூர் அதான் தொழிலாளி இன்னும் ஹிந்தியில் பாரு, தூக்கி வைங்கடா,
எம்ஜிஆர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, இனிமேல் அவர் கதைக்கு ராத்திரி போல பண்ணுறது ரெண்டு நாளில் முடிச்சு பத்தே நாளில் சுற்றி முடிச்சு ரிலீஸ் பண்ணணும்டா. என் தெய்வத்துக்கு நான் என் தெய்வம் பார் சில்லத்தில் என் தெய்வத்துக்கு அதை நான் செஞ்சே ஆகிட்டா நான் கடவுள் போட்டிருக்கேன்டா. ஏன்னு கேட்டால் 16 படம் எடுத்து இவரை கோடீஸ்வரனாக ஆக்கிட்டாரு. இப்போ அவர் கோடீஸ்வரனாக இருக்கிற நேரத்திலே அவர் உதவி கட்டு வர்றாரு. முடியுமா மறுக்க முடியுமா? சாதாரணமாக இருந்த ஒரு தவிர கோடீஸ்வரன் ஆக்கிட்டார். அவர் வர்றாரு தனக்கு ஒரு சின்ன படம் எடுத்து கொடுணும். எப்படி பாரு அன்னைக்கு நிலம் அது. இப்போ சேர்ந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் போகிறோம்டா, மின்னல் வேற வரப்போகிறா, எல்லாம் அந்த கதையை பற்றி தாண்டா நம்ம பேசப்படுற இந்த கதையை தூக்கி விட்டா நம்ம கதை என்னாரு டர டரன்னு ஒரு போன உது எடுத்தார். ஹலோன்னாரு, இந்த லேண்ட் லைன் தானப்பா, என்ன சின்னப்ப தேவரை, நீங்கள் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்க போகிறீங்களா? பார்த்துக்குங்க, நாங்கள் ஆளுங்க வச்சு பேசுகிறோம். கட் பண்ணிட்டான். என்னது அது யார் எவனெல்லாம் சொல்லலை. அந்த கட்சியிலேருந்து எதிர்கட்சி இவருக்கு எதிர்பார் கட்சியிலேருந்து ஒரு ஃபோனு, நீங்கள் எம்ஜிஆர் வச்சு படமாக எடுக்கிறீங்க, நாங்கள் ஆளுங்கட்சியிலேருந்து பேசுகிறோன்னு டொப்புனது யாருன்னே தெரியாமல் கட் பண்ணிட்டான். இவர் அடுங்கிட்டார். ஏன்னா அன்றைக்கி டிஎம்கே ஆட்சியில் இருக்கு, நடிக்க போயிட்டார் தேவர். இந்த உண்மையெல்லாம் பல பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். தேவர் நான் அப்போல்லாம் அங்கே இருக்கேன். அடே இருக்கடா, நான் போய் எம்ஜிஆர் பாட்டுவார்னு உடனே வண்டி எடுத்து நேரம் எம்ஜிஆர்ட்ட போயிட்டார். போய் முருகா, நீ இந்த பக்கம் வந்தோடனே திடீர்னு ஒரு குரல் வந்தது, நீ எம்ஜிஆர் வச்சா படம் எடுக்கிற, நாங்கள் ஆளு வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்று உடனே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அண்ணே நியாயந்தானே, நீங்கள் பிஸ்னஸ்மேன், அரசியல்வாதி இல்லை, நீங்கள் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அது நட்பு ரீதியாக அரசாங்கத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ஏன்னா வியாபாரியாக இருக்கீங்க. இப்போ இப்படி பொது ஆளாக நீங்கள் இருந்தால் தானே உங்களுக்கு நல்லது, உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்கும். யார் சொன்னாங்கன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு இந்த யோசனை வரல, நல்லதாக போச்சுன்னு. ஆனால் நீங்கள் படம் எடுக்க வேண்டாம், நிறுத்திடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த காரணத்தாலும் கட்சியில் ஈடுபட வேண்டாம், நீங்கள் தொழிலில் பாருங்கள், அது அப்போத்தே உங்கள் தொழில் ஆரோக்கியமாக இருக்குன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார் எம்ஜிஆர். போனதுக்கப்புறம் இவருக்கு மனசு சரியில்லை. என்ன இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறார், எம்ஜிஆர் பணம் வேணுமே, நேர வேலாயு நாயர். வேலாயு நாயர்னா யாருன்னா கேஆர் விஜயாவுடைய ஹஸ்பண்டு, கணவன். சிட்பண்டு வச்சு கோடீஸ்வரில் நடந்துக்கிட்டு இருக்க நேரம் சுதர்சன் சிட்பண்டு, அவர் பெரிய கோடீஸ்வரில் நேராக அவர்கிட்ட போனார். யார், எம்ஜிஆர். அவங்க அவர் மலையாளி. போய் இந்த மாதிரி இருக்கு பொசிஷன் இப்படி இருக்கணுன்னு ஒரு மூட்டை எடுத்து கொடுத்துருக்கார். அது எவ்வளோன்னு நமக்கெல்லாம் தெரியாது, கொடுத்தது உண்மை தான். அது பின்னாடி என்கிட்ட வேலை நேரம் என்கிட்ட சொன்னார். நான் அந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆள் தானே, இது எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ இருக்கோ எண்ணி பின்னே பார்த்துக்க, இப்போ அவசரம் இல்லை, எனக்கு தேவைப்படும் போது கொடுங்க, நீங்கள் முதல் எலெக்ஷன் ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து அவருக்கு உயிருக்கு உயிராக அங்கேயே ஒரு தொண்டனாக கிடைக்கிற ஜேபிஆர்னு ஒருத்தர், எல்லாருக்கும் தெரியும், அவரும் ஒரு அமௌண்ட்டு கொண்டாந்து அவர் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு அவரும் கொடுத்துருக்காரு. அது அந்த ஜேபிஆர் கொடுத்தது மட்டும் பேப்பர்லேயே வந்துருச்சு, இவர் வேலையினார் கொடுத்தது பேப்பர்லேயெல்லாம் வரல. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் போய் நஞ்சார் ஒரு கட்டை கட்டி எம்ஜிஆர் காலில் வச்சுட்டு ஓடி வந்தார். யார் நம்ம தேவர் மனசு கேட்கல இல்லை, என்னதே இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் போய் டபான் கொடுத்துட்டு வந்தார். இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் அவர் வெற்றி கண்டார். அந்த பணம் வேளாயினார் என்ன கொடுத்தாரோ அதை கூட 10 மடங்கு அதிகமாகவே கொடுத்தாருன்னு வேளாயினாரே பின்னாடி சொன்னார். ஏன்னா வேளாயினார் ஒரு காலத்தில் இந்த சிட்பண்டு நஷ்டம் ஆகி மூடிட்டார். அந்த நேரத்துக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். யார், எம்ஜிஆர் சிஎம்ஓ வந்தார். அது அப்புறம் இப்போ ஒவ்வொன்றும் இவர் சிஎம்ஓ வந்து பிரபாதமாக அடுத்த எலெக்ஷன் வரும்போது நின்று எல்லா ஏரியாக்களும் மெஜாரிட்டியாக ஜெயிச்சு ஓட்டார். அது டெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போய் பை எலெக்ஷன் நின்று ஜெயித்தார். அடுத்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் ஒவ்வொன்று வந்துட்டார். வந்து இப்போ சிஎம்ஓவாக ஆகிவிட்டார் அடுத்த எலெக்ஷனில். இப்போ தாய்க்கு பின் தாரம் படம் மெட்ராஸ் வந்து ஆரம்பித்தாருன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன்ல, அப்போ நடந்த ஒரு விபரீதமான நிகழ்வுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டார். அந்த ஆஃபீஸ் மாடிக்கு எதிரியே ஒரு வீடு காலியாக இருந்துச்சு, இன்னொரு மாடியில். இங்கேருந்து வீட்டை பார்க்கலாம், வீட்டிலேருந்து இங்கே பார்க்கலாம், ஆஃபீஸ் என்ன நடக்குது. அங்கே ஒரு இடம் காலியாக இருந்துச்சு, அங்கே ஒன்று வந்து குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டார். இந்த நேரம்
இவர் ஆஃபீஸுக்கு அப்போல்லாம் மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. எப்போ ஒரு ஆள் ஆஃபீஸுக்கு என்ன படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எம்ஜிஆர் வச்சு சொன்னே தாய் பண்ணாரோ அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அந்த பீரியடில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லு. அப்போ ஒரு துணை நடிகை அங்கே வந்தா, யார்கிட்ட தேவர்கிட்ட, நல்லா கவனமாக வச்சுங்க, ஒரு நடிகை காரில் ஏற்றுனதுக்காக பார்ட்னர்ஷிப்பை திருப்பிட்டு வந்தவர், இவரை தேடி ஒரு துணை நடிகை உள்ளே வந்துட்டான். வந்தால் எதிர் மாடியில் யார் ஒரு மனைவி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தங்கமான மங்க, பத்தினி தெய்வம்னு சொல்லலாம். தான் நல்லா படிச்சிருந்து கூட இவர் படிக்காதவர், அத்தமையங்கிறது தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அதை கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா, உயிருக்கு உயிராக நேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. எதிர் மாடியில் உட்காந்துக்கிட்டு இவர் ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம் பார்த்து சும்மா கேஷுவலாக பார்ப்பான்னு பார்த்துக்கிட்டும் போது ஒரு பொண்ணு ஜெலி ஜெலி ஜெலிதுன்னு ஆஃபீஸுக்குள்ளே போகுது. என்ன ஆஃபீஸில் அன்றைக்கி ஒருத்தருமே இல்லை, டைரக்டர் வரல, அசிஸ்டண்ட் வரல, இவர் மட்டும் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார். நான் போயிருக்கேன் அவர்கிட்ட வேஷம் கேட்டேன், அந்த டேத்தில் அப்புறந்தே என்னை தேவைத்தேன், அண்ணன் வேஷம் கொடுங்க நீ கேட்டு போயிருக்கேன், தர்றேன்ப்பா வாப்பா அடிக்கடி வாப்பா அப்படிம்பார். அப்போல்லாம் நான் வேஷம் கேட்டாலே பீரியடு, இவரே பெயிண்ட் அடிப்பார், இவரே ஆணி அடிப்பார். அப்படி ஆரம்பித்த நேரம் தாய் பண்ணாரா ஆரம்பித்த மாதிரி இன்னும் ஷூட்டிங் போகல. அந்த நேரத்தில் அப்படி ஒரு பொண்ணு ஆஃபீஸுக்குள்ளே வந்துச்சு. வந்தோடனே ஐயா வணக்கம் ஐயான்ச்சு, உள்ளே போய் ரைட்டில் ஒரு ரூமுக்குள்ளே போகணும். ரைட்டில் ரூமுக்குள்ளே போச்சுன்னா அங்கே மாடியில் அம்மா உட்காந்துருக்காங்களா, அவர் மனைவி, அவங்களுக்கு தெரியாது உள்ள ரூம் என்ன நடக்குன்னு தெரியாது. போகிறது மட்டும்தான் தெரியும், யாரோ ஒரு பொம்பளை வேஷம் கேட்டு வந்திருக்காங்கன்னு இந்த அம்மாவை யதார்த்தமாக போட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. போனவன் என்னச்சா, ஓடு தேவர் முன்னால் அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணா, ஐயா நான் சினிமாவை நம்பி வந்தேன், என் வாழ்க்கையே போச்சு, கொண்டு வந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு, இப்போ எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, குடும்பம் நடத்த முடியலையா, எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்கயா அப்படின்னா. அட டைரக்டர் வரட்டும், அந்த ஒரு கதாசிரியர் வருவேன், அவங்ககிட்ட நீ அட்ரஸ் கொடு, உனக்கு நிச்சயம் வேஷம் இல்லையா, நீங்கள் தந்தா தாயா, நீங்கள் சொன்னா தாயா, அவங்கெல்லாம் அப்படி தாயா, என்னை எப்படி தாயா தர்றேன் தர்றேன்னு அலைய வைக்கிறாங்களே தவிர யாரும் வேஷமே கொடுக்கலையா எனக்கு அப்படின்னு அழுதுட்டா. இந்தப்பா போது அழுகை நிறுத்துமா, நீ எந்த ஊர்லேருந்து வந்து என்ன சம, ஐயா என்ன ஊர்லேருந்துன்னு. இப்போ என்ன வச்சு, சினிமாவை நம்பி வந்து தான் கெட்டு போன வாழ்க்கை வரலாறு ஸ்டார்ட் பண்ணிட்டா அவர். அழுக அழுக அவருக்கு சிம்பத்தி வரும்ல, ஒரு பொண்ணு நல்ல குடும்பத்தில் பிறந்தவையா இப்படி ஆகிப்போச்சியா அப்படின்னு சொல்ல சொல்ல அடைச்சே போன்னு சொல்ல முடியுமா. அவள் வறுமையே நல்ல குடும்பத்தில் வந்தவ, சினிமா நம்பி கெட்டு போனேன், ஒரு குழந்தை மதிச்சுன்னு சொல்லும்போது அவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கார். டைம் போகுது, ஹாஃப் அன் அவர் தாண்டிடுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். எதிர் மாடியிலேருந்து தேவருடைய மனைவி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆஃபீஸில் ஒருத்தர் மட்டும் இல்லை, தேவர் மட்டும்தான் இருக்கார். ஒரு பொண்ணு ரூமுக்குள்ளே போனால் ஹாஃப் அன் அவர் வரல, என்ன ஒருத்தர் இல்லைன்னு போக அனுப்ப வேண்டியதானே. இவர் என்ன செய்கிறேன், டென்ஷன் ஆகிப்போச்சு, எங்கள் அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. இப்போ கடைசியில் ஐயா நான் வரையா வரையான்ட்டு அப்புறம் போயிட்டு போமா, அவங்களாம் வரும்போது நான் சொல்கிறேன். இவர் இறங்கி பூட்டிட்டு ஆஃபீஸே ஒருத்தர் இல்லையே, எதிர் விட்டு மாடியில் நேராக போனார். போன உடனே டப்பார்னு சட்டை பிடிச்சி, ஏண்டா ராஸ்கல், அரை மணி நேரம் ஒரு பொண்ணுக்கிட்ட நீ என்னடா பண்ணல தேவான்னு பிடிச்சிச்சு, கத்திச்சு பெஸ்ட் அவுட் ஆகிப்போம். நீ ரொம்ப யோக்கியன்னு நினச்சிக்கிட்டே இருந்தா, ஒரு பொண்ணுக்கிட்ட தன்னந்தனியாக அரை மணி நேரம் என்ன உனக்கு இல்லை, அவள் கஷ்டத்தெல்லாம் கஷ்டத்தெல்லாம் சொல்லாத, ஏன் கஷ்டத்தை கேளு, அரை மணி நேரம் உள்ளற ஒரு பொண்ணோட தனியாக நீ என்ன பண்ணுன சொல்லு 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 உலுக்கி மதுரில் போய் டுமு டுமு டுமுன்னு முட்டி மயங்கி விழுந்துச்சு. 8 வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அறிவாக இருக்கும், அற்புதமான அறிவு இருக்கும், அது 8 வயசை விட்டு போயிடும். இல்லை 100 வயசில் உனக்கு குழந்தை வேணும்னா அது கொஞ்சம் முட்டா குழந்தையாக இருக்கும், இது எது வேணும் சொல்லுங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரு கனவுலையும் முருகன் சொல்லிட்டு மறைஞ்சிடறாருனே. அட்டுக்கார அலமேலும் ஓடுது பெரிய கிட்டாய், அதான் அதுவும் நான் கொடுத்த கதை தான். இந்த ஆடு வந்து சில்வர் சிப்படி 25 வாரம் ஓடிடுச்சு ஆடு. உடனே என்ன பண்ணிட்டாரு தேவர், சில்வர் சிப்படிக்கு எம்ஜிஆரை போய் கூப்பிட்றாரு. திரைக்கு பின்னால்.